இனி வருவது தேர்தல் களம். தமிழக திட்டங்களுக்கு நிதி வழங்காமலேயே மத்திய அரசு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கியிருப்பதாக பாஜக தவறான விளம்பரத்தை வெளியிட்டுள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாஜக வெளியிட்டுள்ள விளம்பரம் அப்பட்டமான பொய்க்கணக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற மத்திய அரசு 5.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே திருப்பிக் கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கட்டப்படாத நிலையில் அதற்காக 1960 கோடி ரூபாயும் சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட பணிகளுக்கு 1 ரூபாய் கூட நிதி விடுவிக்கப்படாத நிலையில் அதற்கு 63,246 கோடி ரூபாயும் சாகர்மாலா திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாயும் வழங்கியிருப்பதாக பாஜக பொய்க்கணக்கை வெளியிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர்களை கைது செய்துவிட்டு தேர்தலை நடத்தலாம் என்ற யுக்தி காங்கிரஸ் கட்சிக்கு தெரியவில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இண்டி கூட்டணி வேட்பாளரும் தமது மகனான கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஆதரவாக சிவகங்கை அரண்மனை வாசல் அருகே வாக்கு சேகரித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறினார். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்து விலைவாசி உயர்வு வேலையின்மையை அதிகரித்த பாஜக அரசு நீடிக்கக்கூடாது எனவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். ஜவஹர்லால் நேருவும் பெருந்தலைவர் காமராஜரும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் சட்டத்தை எல்லாம் ஆயுதமாக மாற்றவில்லை. ஆங்கிலத்தில் வெப்பனைசேஷன் சொல்வாங்க. சட்டத்தை ஆயுதமாக நாங்கள் மாற்றவில்லை. சட்டத்தை சட்டமாக மதித்தோம். ஆயுதத்தை பகைவனுக்காக பாதுகாத்தோம். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் ஆட்சியில் தமிழகம் பல்வேறு இன்னல்களை சந்தித்ததாக கூறினார். போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட அன்புமணி ராமதாஸ் இதனை முற்றிலும் அகற்ற மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்றார். மக்களவைத் தேர்தலையொட்டி கேரளாவில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடியும் காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் ராகுல் காந்தியும் இன்று ஒரே நாளில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கேரளாவில் வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி இவ்விரு தலைவர்களும் இன்று வாக்கு சேகரித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். தமது சொந்த தொகுதியான வயநாட்டில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பாலக்காட்டில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கேரளாவில் 36 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி கேரளாவை சர்வதேச பாரம்பரிய மையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். உஜ்வல் பவிஷ்யகி கேரண்டி கேலிய சுனாவ் ஹை. ये चुनाव आपके बच्चों के उज्जवल जीवन के लिए गारंटी देने का चुनाव है. இதேபோன்று தனது சொந்த தொகுதியான வயநாட்டில் வாகன பேரணியின் மூலம் ஆதரவு திரட்டிய ராகுல்காந்தி மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விமர்சித்தார். மக்களவைத் தேர்தல் 2 சித்தாந்தங்களுக்கு இடையேயான போட்டியாக அமையும் எனவும் அவர் கருத்து தெரிவித்தார்.
is against the ideology of the RSS and the ideology of the Congress Party. So the BJP people, the Prime Minister, they say one nation, one people, one language, one leader. அரசியல் லாபத்திற்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக அரசு அமல்படுத்தியிருப்பதாக திமுக துணை பொதுச்செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் பகுதியில் நேற்று அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மக்களை பிரிக்க நினைக்கும் பாஜக அரசுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டுமென அப்பகுதி மக்களை கனிமொழி கேட்டுக்கொண்டார். அரசியல் லாபங்களுக்காக மக்களை பிரிக்க நினைக்கக்கூடிய இயக்கம் பிஜேபி. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கூட குறிப்பிட்டிருக்காங்க, பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால மக்களை பிரித்து ஆண்டு அரசியல் லாபங்களை தேட நினைக்கக்கூடிய பிஜேபிக்கும் நரேந்திர மோடிக்கும் இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் தங்கள் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய பாலகிருஷ்ணன், பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு தனியாருக்கு தாரை வார்த்ததாலேயே நாடு பெரும் வேலை இழப்பை சந்தித்ததாக கூறினார். விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னீங்க. விவசாயிகள் வாங்கின கடனை தள்ளுபடி செஞ்சுக்கலாம்? தமிழ்நாட்டிலே ஒரு விவசாயி மோடி தள்ளுபடி செஞ்சாலும் சொல்லுவாரா? டிராக்டர் கடனை வாங்குகிறார்கள், கடனை கட்ட முடியவில்லை, வங்கி நிர்வாகம் டிராக்டரை பறிமுதல் செய்கிறார்கள். அங்கே நடக்கிற அந்த சோகத்திலே எத்தனை விவசாயிகள் தற்கொலைகளை செத்து போகிறார்கள். ஏன் அவருடைய கடனை தள்ளுபடி செய்யக்கூடாதா? சில நிறுவனங்களின் கடன்களை தள்ளுபடி செய்த பாஜக அரசு கல்வி கடனையும் விவசாயிகளின் கடனையும் தள்ளுபடி செய்யாதது ஏன் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தங்கள் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து திருபுவனத்தில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய திருச்சி சிவா, வாக்குகளை பெறுவதற்காகவே பாஜக தலைவர்கள் அடிக்கடி தமிழகம் வருவதாகவும் விமர்சித்தார். இதனால் வரை தமிழ்நாடு பக்கம் எட்டி பார்க்காத பிரதமர், அதே போல உள்துறை அமைச்சர், வெள்ளம் வந்தது வானத்தில் வட்டமடித்து கூட பார்க்கவில்லை, புயல் அடித்தது ஆறுதல் சொல்லவில்லை, இப்போது ஏன் 9வது தடையாக வருகிறார்? இவர் ஏன் 6வது முறையாக வருகிறார்? மோடி ஐயா வராரா? அமித்ஷா வராரா? எல்லாரும் வராங்களா? ஏன் தெரியுமா? நீங்கள் தான் நீதிபதிகள். உங்கள் கையில் வாக்குச்சீட்டை கொடுத்த அரசாங்கம் கேட்கிறது, இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட நாட்டில் உங்கள் பிள்ளை வாழப்போகிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்கிற நாள் 19. வருமுன் காப்போம். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவின் கடன் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் காளியம்மாளை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜக காங்கிரஸ் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறிய சீமான், மக்களின் உரிமைகளை பறித்த அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். 150 TNC மன்றாட வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன? இந்த கட்சி ஆட்சிகள் தான். தண்ணியை தர மறுப்பதையால் காங்கிரஸ், தண்ணியை கேட்டு தண்ணியை கொடுக்க மறுப்பதையால் பாரதிய ஜனதா, மேகாலய அணை கட்டியவே தீர்வேன் காங்கிரஸ், கட்டிய தீர வேண்டும் பாரதிய ஜனதா. ஆதார், செல்போன் எண் மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் காங்கிரஸ் கட்சி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார்.
காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையான மகாலட்சுமி திட்டத்திற்கு பதிவு செய்யும் பணி விருதுநகரில் நடைபெற்றது. இதில் ஈடுபட்டவர்களை பிடித்து பாஜகவினர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார், காங்கிரஸ் ஒயிட் கலர் குற்றத்தை செய்கிறது என்றும், 1,00,000 வரை பணம் வழங்கப்படும் என மக்களை ஏமாற்றும் வேளையில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது என்று ராதிகா சரத்குமார் குற்றம் சாட்டினார். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து மக்களை வந்து திசை திரும்பி ஏமாத்துறது தான் வேலை. ஏன்னா சீரியல் நம்பர், அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், இது வச்சு கவுண்டர் ஃபாயில் கிழிச்சிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, நேற்று பிரச்சாரம் பண்ணிட்டு போது சாதாரணமாக நான் பெண்கள் கிட்ட பேசும்போது எங்களுக்கு 1,00,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்கன்னு, 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நான் வந்து சரி மேனிஃபெஸ்டோவில் வந்தது அவங்க இன்னசென்ட்டாக சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் மாவட்ட செயலாளர் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி அவங்க கவுண்டர் ஃபாயில் வந்து கிழிச்சு கொடுக்குறாங்கன்னு. அப்புறம் இவர் வந்து கையும் கழுவாக முடிச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தலைவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வரும் நிலையில் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி சாலை அருகே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆதரவு திரட்டினார். அப்போது மக்களுக்கு சேவை செய்வதில் அதிமுக முன்னிலை வகிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து சிறுவாச்சூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையேயான போட்டி என கூறினார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் வருடத்திற்கு 1,00,000 ரூபாய் தாய்மார்களுக்கு நான் கொடுப்பேன். இது வாக்குறுதி, இது மோடியோட வாக்குறுதி இல்ல, காங்கிரசின் வாக்குறுதி. உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தியோட வாக்குறுதி. 1,00,000, 1,00,000 மாசம் எவ்வளவு? 8,500 ரூபாய். இதுதான் மக்களுடைய வாழ்க்கையிலேயே முன்னேற்றுவதற்கான திட்டங்கள். இதேபோல் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான அண்ணாமலை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இன்னும் 3 கோடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். 4 கோடி மோடி வீடுகளை 10 ஆண்டுகளில் கட்டி முடித்திருக்கின்றோம். நான் 10 ஆண்டுகளில் 4 கோடி பேருக்கு முதன் முதலாக கான்கிரீட் வீடு, மோடி வீடு வந்திருக்கு. நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கின்றோம், அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் 3 கோடி மோடி வீடு, இன்னும் 3 கோடி மோடி வீடு. இங்கெல்லாம் மோடி வீடு இல்லையோ, கான்கிரீட் வீடு இல்லையோ, இன்னும் 3 கோடி வீடுகளை நாம் அடுத்த 5 ஆண்டுகளில் கொடுக்க போறோம்.